ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம புதிதாக வாங்கிய சாத்துக்குடி ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். இது 1000 ருபீஸில் இருந்து 2000 வரைக்கும் கிடைக்குது. நம்ம வாங்கியிருக்கிற ஜூஸு 1500 ருபீஸ். இது தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக நம்ம கழட்டிக்கலாம். இந்த ஜூஸர் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. இப்போ நம்ம இதை திரும்ப அசம்பிள் பண்ணுறோம். பாருங்கள், சைடில் ஒரு டேப் ஒன்று இருக்குது, அது மூலமாக தான் நமக்கு ஜூஸ் வெளியில் வரும். இப்போது ஜூஸ் எப்படி தயார் செய்வது பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாத்துக்குடியை ரெண்டாக கட் பண்ணிக்கணும். பாட்டம் ஜாவை பிளேஸ் பண்ணணும். அதன் பிறகு ஒரு பாதியை மிஷின்குள்ளே வைத்து மூடியை மூடணும். அந்த வால்வ் க்ளோஸ் ஆயிருக்கான்னு பார்க்க வேண்டும். அதன் பிறகு அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் செய்ய வேண்டும். இப்போது ஜூஸர் ஆன் ஆகிவிடும். கீழே உள்ள ஜா மேலே ஆன்டி கிளாக் டைரக்ஷனை ரொட்டேட் பண்ணி ஜூஸை பிழிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கீழே அப்படியே இறங்கும். மீண்டும் ஒரு முறை பட்டனை ப்ரெஸ் செய்தால் ஜூஸர் மேலேயும் கீழேயும் இறங்கி ஜூஸை வெளிவர செய்யும். ஜூஸ் வெளியே வந்தவுடன் அந்த வால்வை ஓப்பன் செய்ய வேண்டும். ஒரு பாத்திரத்தில் அந்த ஜூஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு முறை வால்வை ஓப்பன் பண்ணி ஜூஸை கலெக்ட் பண்ண பிறகு திருப்பி அந்த வால்வை நன்று டைட்டாக மூடவும். இப்போ பாருங்கள், ஜூஸ் எப்படி வந்திருக்கு, பழத்தை எப்படி கிராஷ் பண்ணி எடுத்திருக்கு பாருங்கள். 2-3 பழங்களை ஜூஸ் எடுத்த பிறகு கூட ஜூஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இதனோட பவர் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ். ஒரு முறையில் ஜூஸ் சரியாக பிழியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை ப்ரெஸ் செய்து ஜூஸை பிழியலாம். இதில் சாத்துக்குடி, லெமன், ஆரஞ்சு, கிர்னி போன்ற பழங்களை எளிய முறையில் ஜூஸ் எடுக்க முடியும். ஒரு பழத்தை ஜூஸ் எடுக்க 45 செகண்ட்ஸ் ஆகிறது. இதுக்கு வாரண்டி பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. 10 இயர்ஸுக்குள்ளே மேஜராக ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஆப்ரேட் பண்ணும்போது மூடி மட்டும் மேலே லேசாக தூக்கும், அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. டிசைனே அப்படி தான் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. லாக் பண்ணும்போது மட்டும் நல்ல சேஃபாக லாக் பண்ணிவிடுங்க. கை வச்சு பிடிக்க நினச்சிங்கன்னா மேலே லைட்டாக கை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் தனியாக ஃபில்டர் ஆகி தனியாக இருக்குது, அதனால் ஜூஸோட இது மிக்ஸ் ஆகிறதில்லை. ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண மறந்து விட்டால் 5 நிமிடம் கழித்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பாட்டத்தில் ஒயிட்டாக இருக்கிறதாங்க மோட்டார். மோட்டாரை நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணோம்னா உள்ளே உள்ள மோட்டார் போயிடும். அதனால் மோட்டாரை தண்ணி படாமல் பார்த்துக்கணும். சக்கையாக பிழியுதுங்க. ஜூஸ் பிழிந்தவுடன் அதை தனியாக கழற்றி வாஷ் பண்ணி துடைத்து எடுத்து வைக்கவும். இந்த ஜூஸரை மொபைல் சார்ஜர் மூலமாக சார்ஜ் செய்து கொள்ளலாம். முழுவதும் சார்ஜ் செய்ய 30 நிமிடங்கள் ஆகும். ஒரு முறை சார்ஜ் செய்தால் 20 பழம் வரை ஜூஸ் பிழியலாம். சார்ஜ் ஆகி கண்டிருக்கும் போது ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியும். சார்ஜ் ஃபில்லப் ஆன பிறகு ஒயிட் கலர் இண்டிகேட்டருக்கு மாறிவிடும். வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, தனித்தனியாக கழட்டி ஈஸியாக வாஷ் பண்ணலாம். இது பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால் நம்ம வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணி முடித்த உடனே ஏதாவது ஒரு துணியை வச்சு நன்றாக துடைத்து வைத்து விடவும். இந்த ஜூஸரை
பிக்னிக் ஸ்பாட், ஹாஸ்பிட்டல் அண்ட் ட்ராவல் போன்ற இடத்திற்கு எடுத்து கொண்டு செல்லலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்.